தமிழகத்தில் இதுவரை எழுபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுடன் இணைந்து ஆய்வு செய்த அமைச்சர் கூடங்குளம் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் தடுப்பூசி முகாமையும் பார்வையிட்டார் தொடர்ந்து வள்ளியூரில் காய்கறி மற்றும் பழ விற்பனை வாகனங்களின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா நேற்று ஒரே நாளில் மட்டும் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றார் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்களுக்காக எண்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டு இருபத்தி ஐந்து லட்சம் டோஸ் தடுப்பூசி பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நெல்லை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்ட நிலையில் வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டாா்